உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பிச்சாதாரி நாகன்னு போட்டிருக்கு. இப்படி நம்பரை நான் ஃபேட் பண்ணலையே. இந்த மாதிரி பேர்ல நான் எந்த நம்பர் சேவ் பண்ணல சித்தப்பா. அப்புறம் எப்படி இச்சாதாரி காலிங்னு வருது? என்னத்தம்மா நான் சொல்றேன், என்ன நம்பர் காட்டுது சித்தப்பா? 10 நம்பர் பேரும் ஜீரோவா தான் இருக்கு. தமனா, அது இச்சாதாரி, மறந்துட்டியா? சரி, நீ முதல்ல போன் அட்டெண்ட் பண்ணி பேசு. அது உன்கிட்ட ஏதோ சொல்லணும் தானே போன் பண்ணிருக்கு. சீக்கிரம் பேசு, அட்டெண்ட் பண்ணு. ஹலோ பாட்டி, நீங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துக்கிறீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு நாகபஞ்சமி நாள், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துறேன். ஏய் ராணி, இன்னும் இந்த நேரத்துல கோயிலுக்கு போறேன்னு சொல்ற? இப்ப ஏறுகால் வெயில், இந்த நேரத்துல நீ வெளியே போனா பாப்பா குத்துக்காது. அதனால நாம சாந்தரமா போலாம். நானே உனக்கு கூட்டு போறேன். யோ, என்ன நீ ரொம்ப தான் பண்ற? நான் வெயில போனா உன் பாப்பாக்கு ஒண்ணு ஆகாது. என்னங்க சித்தார்த்த, என்னங்க இப்படி மாறிட்டான்? ஏன் கேக்குறாஞ்சல, ராணி கர்ப்பமானதுல இருந்து இதை சாப்பிடாத, இந்த ஜூஸ குடி, வேகமா நடக்காத, பொத்துன்னு உட்காராதன்னு பயங்கரமா தாங்கறான். பத்துவும் வயிற்றுல இருந்த போது நான் கூட உன்னை அப்படி கவனிச்சுக்கிட்டது இல்ல. நம்ம பேரை அப்படி கவனிச்சுக்கிறான். இப்ப கூட அவளுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சுக்கிட்டு இருந்தான். பாருங்க பாட்டி, இப்படி தாடிகார என்ன பத்திரமா கவனிச்சுக்கிறேங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணிருக்கிறான். ஏர்கால் வெயிலாம், இதெல்லாம் எங்கிருந்துதான் கண்டுபிடிச்சானே தெரியல. இங்க பாரு ராணி, சித்தார்த்த உன்னதுக்கு தானே சொல்றான். இப்ப என்ன, இன்னைக்கு நாக பஞ்சமிங்கிறதுனால நாக தேவதைக்கு பூஜை பண்ணணும், அவ்வளவுதானே? அத நாம இங்கேயே பண்ணிடலாமே. என்ன பாட்டி சொல்றீங்க, இங்க எப்படி பண்ண முடியும்? உங்க தாத்தா இந்த வீட்டை வாங்கும் போது இந்த வீட்டுக்கு பின்னாடி சின்னதா ஒரு நாக தேவதை கல் இருந்துச்சு. அப்ப நாங்க இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க கிட்ட கேட்டப்போ, இந்த இடம் விவசாய நிலமா இருந்த காலத்துல இருந்து அந்த நாகதேவதைகள் இங்க இருந்ததா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல ஒரு விவசாயி பாம்போட குட்டிங்களை அடிச்சு கொண்டுட்டாராம். அந்த கோவத்துல தாய் பாம்பு அவரோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கொத்தி கொண்டுடுச்சான். அன்னைக்கு நாக பஞ்சமியா, அந்த குடும்பத்துல இருந்த பொண்ணு நாகதேவதைய பூஜை பண்ணி கும்பிட்டதுனால அந்த பொண்ணை மட்டும் விட்டுருச்சுன்னு ஒரு கதையும் இருக்குன்னு சொன்னாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.